வணக்கம் மீன் பிடிப்போம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சூப்பரான லொகேஷனில் ஒரு தரமான வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபைபர் ராடு, பால் செட்டு, கெண்ட மீனுங்க இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓரமாக தூக்கி வச்சுட்டு பெரியவங்க சின்னவங்க இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து மீன் பிடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மோட்டார் போட்டு தண்ணி இறச்சி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு தான் நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போதே சின்ன பசங்க எல்லாம் மொத்தமாக உள்ளே இறங்கி அதில் இருந்த சின்ன சின்ன குறவு குட்டிங்களெல்லாம் பிடிச்சி பிடிச்சி போட்டுட்ருக்குறாங்கங்க. பார்க்குறதுக்கு மீனே இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கிற இந்த தண்ணிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ மீனை பிடிக்க போகிறோங்க. இப்போ தண்ணியில் கழுவிட்டு பின்னாடி மீன் தூக்கி போட்ட போய்வி அண்ணன் தம்பிங்களாடா நீங்க ரெண்டு பேரும் அட போவீங்களா என்னடா இப்படி இருக்கீங்க. இப்ப நம்ம தண்ணி அரைச்சிட்டு இருக்கிற இந்த பள்ளத்துக்கு வெளியில ஒரு அணையை கட்டி அந்த அணைக்கு அந்த பக்கத்துல தான் நண்பர்களே மோட்டர் வச்சு இந்த தண்ணி எல்லாத்தையுமே விட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த அணை வழியாவே கொஞ்சம் தண்ணி கசிஞ்சு வேற உள்ள வந்துகிட்டே தாங்க இருக்குது. அந்த தண்ணி வரும்போது அந்த ஓட்டத்துக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன கெளுத்தி மீனுங்க எல்லாமே ஏறி ஏறி வந்துகிட்டே இருந்துச்சு. மேல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நிறைய ஏரி வவால் குஞ்சுங்களை வேற வாங்கிட்டு வந்து விட்டுருந்தோம் நண்பர்களே. அதுல நல்லா பெருசா வளர்ந்த மீன்கள்லாம் ஊர் மக்கள் பிடிச்சது போக இந்த சின்ன சின்ன மீனுங்க மட்டும் இப்ப நாங்க தண்ணி இறக்கும் போது இந்த பள்ளத்திலேயே நின்றுட்டு இருந்துச்சுங்க. சரியா வளராத இந்த மாதிரி சின்ன சின்ன வவ்வால் மீன் குஞ்சுகள் எல்லாம் பிடிச்சு நாங்க பக்கத்துல இருந்த ஒரு குளத்துக்குள்ள தாங்க மறுபடியும் பத்திரமா எடுத்துட்டு போய் விட்டோம். தண்ணி இறங்க இறங்க சென்னாங்குண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன இறால் மீனுங்க எக்கச்சக்கமா வெளியில வந்து துள்ளிக்கிட்டு கிடந்துச்சுங்க. அதே மாதிரி செம்ம ருசியான மீச வச்ச நாட்டுக்கெழுத்தி மீனுங்க எல்லாமே தலையை தூக்கிட்டு தண்ணி மேலதாங்க வந்து சுத்திட்டு கிடந்துச்சு. கரை பக்கத்துல பார்க்கும்போது ஏகப்பட்ட உழுவ மீனுங்களும் எக்கச்சக்கமா அதோட தலையை வெளியே நீட்டிக்கிட்டே படுத்து கிடந்துச்சு நண்பர்களே. மொத்த தண்ணியும் ஃபுல்லா வடிகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற வலையை வச்சியும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அரிச்சு இந்த மீனுங்களை பிடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இப்ப இது வரைக்கும் வெறும் சின்ன சின்ன மீனுங்களா தெரிஞ்ச இந்த பள்ளத்துக்குள்ள இப்ப எவ்வளவு பெரிய மீனுங்க இருக்க போகுது அப்படின்றத பாருங்க கொஞ்சம். அது
மீனே இல்லாத மாதிரி தெரிஞ்ச அந்த சின்ன பள்ளத்துக்குள்ள ஒரு ஒரு தடவையும் வலையை விட்டு எடுக்கும்போது 30-40 விரால் மீனுங்க வந்து மாட்டிக்கிட்டே இருந்துச்சு நண்பர்களே. பிடிக்கிற மீனெல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய பேரல்ல போட்டு வச்சுட்டு எல்லாருமே அடுத்த வாட்டி வலைய போடுறதுக்கும் போயிட்டாங்கங்க. அவங்க எடுத்துட்டு வந்த மீனுங்க எல்லாமே ரொம்ப சேறு சகதியமா இருந்ததால அதெல்லாம் ஒரு நல்ல தண்ணியில அலசி அலசி நாங்க அதை வேற பேரலுக்கு மாத்திக்கிட்டே இருந்தோம். இதுக்கு இடையிலேயே எல்லாருமா சேர்ந்து அடுத்த ரவுண்டு மறுபடியும் வலை போட்டு எக்கச்சக்கமான விரல் மீனை மறுபடியுமே பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க நண்பர்களே. ஆரம்பத்துல பார்க்கும்போது மீனே இல்லாத மாதிரி இருந்த இடத்துல கடைசி பார்த்தா எங்களால பிடிக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளவு விரால் மீனை தாங்க இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல பிடிச்சோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விரால் மீன்களை பிடிச்ச அனுபவம் இருக்குது அப்படின்னா நம்ம கூட கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நம்மளோட மீன் பிடிப்போம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.